சார்ந்த திறன் கட்டமைப்பை வலுப்படுத்த டேலண்ட் கார்ப் நேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். தொழில் சார்ந்த திறன் கட்டமைப்பை வலுப்படுத்த வழிவகுக்கும் முக்கிய துறைகள் மற்றும் தீவெட் கல்வியில் முக்கியமான தொழில்கள் தொடர்பாக டேலண்ட் கார்ப் நேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. புதுடெல்லியில் நடைபெற்ற இரு நாடுகள் இடையிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்வுக்கு மலேசிய மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மற்றும் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோர் தலைமையேற்றனர். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய திறன் கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் நாட்டிற்கான திறமையான திறமை குழுவை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தும் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஒப்பந்த பரிமாற்றத்தை தொடர்ந்து NSDC துறைசார் திறன்கள் கட்டமைப்பு மற்றும் அதிலிருந்து அவர்கள் உருவாக்கிய தாக்கம் பற்றிய விளக்கங்களை மலேசிய பேரர்களுக்கு அவர்கள் விளக்கமளித்தனர். திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகத்தின் பொதுச் செயலாளர் அதுல்குமார் திவாரி மற்றும் NSDC CEO VED மணி திவாரி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். மேலும் மனிதவள அமைச்சின் துணை இயக்குனர் டத்து முகமது கைர் ரஸ்மான் முகமது அன்வார், டேலண்ட் கார்ப் CEO தோமஸ் மெத்யூ, புதுடெல்லியில் உள்ள மலேசியாவின் துணை உயர் ஆணையர் எமிசல் ஃபட்லி ராஜாலி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் பங்குனி உத்தர உற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கலை நிகழ்ச்சிக்கு மக்களோடு பிரமுகர்களும் வருகை புரிந்தனர். மாறான் மரத்தாண்டவர் ஆலய பங்குனி உத்திர திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை இனிதே செலுத்தினர். நாட்டின் இரண்டாவது பெரிய ஆலயமாக திகழும் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய 2023 ஆண்டுக்கான 92 ஆண்டு பங்குனி உத்திர உற்சவம் திருவிழா April 4 மற்றும் 5 தேதிகளில் மிகவும் விமரிசையாக நடைபெற்று வரும் வேளையில் ஆலயத்தில் நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மாறன் மரத்தாண்டவர் ஆலயத்தில் கடந்த March 26 தொடங்கி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் கடந்த வாரம் தொடங்கி பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருவதாக ஆலய தலைவர் டத்துகா தமிழ் செல்வம் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார். மாறன் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் திருப்பணி வேலைகள் நடைபெற்ற போதிலும் COVID-19 பெருந்தொற்று காரணமாக கடந்த 3 நடைபெறாமல் இருந்த பங்குனி உத்திர திருவிழா நேற்றும் இன்றும் மிகவும் விமரிசையாக நடைபெற்று வருவதாக டத்தோ தமிழ்செல்வன் சொன்னார். ஆலய வளாகத்தில் கலை நிகழ்ச்சி நேற்று April 4 தேதி 8 தொடங்கி April 5 அதிகாலை 2 வரைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் துணை அமைச்சர் டத்து சரஸ்வதி கந்தசாமி, மாயிகா செனட்டர் டத்து சிவராஜ், சபாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், ஓம்ஸ்பா தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்தனர். கலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பிரமுகர்களை ஆலய தலைவர் டத்தோகா தமிழ் செல்வன் வரவேற்றார். சபாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் ஆலயத்திற்கு நிதியுதவி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1 மில்லியன் மதிப்புள்ள மதுபானம் பறிமுதல். மலேசிய சுங்கத்துறை 3 சம்பவங்களில் 69,912 லிட்டர் மதுபானங்களை கடத்த முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்களின் மதிப்பு 1 மில்லியனுக்கு அதிகமாக இருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று சிம்பாகார் துறைமுக இறக்குமதி ஏற்றுமதி கிளை மற்றும் கோத்தகினாபாலு அமலாக்க நடவடிக்கை பிரிவு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் சிறப்பு புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் குழுவால் இது கைப்பற்றப்பட்டது. மதுபானங்கள் அடங்கிய 3 சிம்பாகார் துறைமுகம் வழியாக நாட்டுக்குள் கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்பட்டதாக சபா பகுதியின் சுங்கத்துறை உதவி இயக்குனர் முகமது நசீர் டெராமான் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட சோதனையில் தடுக்கப்பட்ட கொள்கலன்களில் பல்வேறு முத்திரைகள் கொண்ட 23,868 லிட்டர் மதுபானங்கள் கண்டறியப்பட்டது. அவற்றின் மதிப்பு 85,760 ரிங்கிட் ஆகும். அவற்றுக்கான வரி மதிப்பு 3,48,290 ரிங்கிட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சிறு நடுத்தர வணிகர்கள் பயன்பெற அரசாங்க நிதியுதவி கடனுதவி திட்டங்கள். கோலாலம்பூர் ஸ்லாமூர் வர்த்தக தொழிலியல் சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தலைவர் நிவாஸ் ராகவன் தகவல். அரசாங்க கிராண்ட் நிதியுதவி கடனுதவி திட்டங்களின் வாயிலாக இந்திய சிறு நடுத்தர வணிகர்கள் பயன்பெறும் வகையில் கோலாலம்பூர் ஸ்லாமூர் வர்த்தக தொழிலியல் சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அதன் தலைவர் நிவாஸ் ராகவன் கூறியுள்ளார். வர்த்தக சபையைச் சேர்ந்த குழுவினர் அண்மையில் தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் தத்து ஈவோன் பெனடிக்கை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் வர்த்தக சபையின் துணைத் தலைவர் VKK ராஜா தியாகராஜன், செயலாளர் மோகனா, நிர்வாக உறுப்பினர் செல்வராஜ், ராம்குமார், தொழில்துறையைச் சேர்ந்த சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இச்சந்திப்பில் பல விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டன. இதில் குறிப்பாக 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சிறு நடுத்தர வர்த்தகர்களுக்கான பல உதவி கடன் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டங்கள் நமது இந்திய வணிகர்களுக்கு சென்றடையும் நோக்கில் வர்த்தக சபை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாநாட்டில் கலந்து கொள்ள அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நிவாஸ் ராகவன் தெரிவித்தார். மேலும் வரும் காலங்களில் வர்த்தக சபையுடன் இணைந்து பல திட்டங்களையும் மேற்கொள்ள அமைச்சர் தயாராக உள்ளதாக கூறிய அமைச்சரின் இந்த ஆதரவு கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் வர்த்தக தொழிலிய சபைக்கு உற்சாகத்தை அளித்துள்ளதாக நிவாஸ் ராகவன் மேலும் கூறினார். விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள். அமெரிக்கா விண்வெளி நிறுவனமான நாசா அட்டமிஸ் திட்டத்தின் மூலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதில் முதற்கட்ட சோதனை முயற்சியாக அட்டமிஸ் 1 எனும் ஆளில்லா விண்கலத்தை நாசா வெற்றிகரமாக அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் அட்டமிஸ் 2 எனும் ராக்கெட்டை அனுப்பும் திட்டத்தை நாசா தொடங்கியுள்ளது. இதில் நிலவுக்கு செல்ல உள்ள 4 விண்வெளி வீரர்களின் பெயர்களை நாசா வெளியிட்டுள்ளது. அவர்களில் ஜெமி ஹான்சன், விக்டர் க்ளோவர், ரீட் வெய்ஸ்மோன் மற்றும் கிறிஸ்டினா ஹமக் கோச் ஆகியோர் நிலவுக்கு செல்ல உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. இந்த 4 வீரர்களில் 3 அமெரிக்கர்கள் மற்றும் 1 கனடா விண்வெளி வீரர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த திட்டத்தில் முதல் முறையாக பெண் விண்வெளி வீராங்கனை கிறிஸ்டினா ஹமக் கோச் இடம்பெற்றுள்ளார்.